Welcome to R2S Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒயிட் பாஸ்தா. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி உங்களுக்கு தேவையான அளவு சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி கொஞ்சமா போதும். முட்டைகோஸ், கேரட். அப்புறமா பாஸ்தாவை நான் வேக வச்சு ஆயில் போட்டு mix பண்ணி வச்சிருக்கேன். அப்போதான் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது. ஓகே, இதுக்கு தேவையான ஒயிட் சாஸ் இப்போ எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். பால் ஒரு 2 கப் எடுத்துக்கலாம். அப்புறமா மைதா மாவு ஒரு 2 டேபிள்ஸ்பூன். அப்புறம் கொஞ்சம் பெப்பர், சால்ட், சுகர் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டுக்கலாம். நெய் இல்லட்டா பட்டர், அது உங்களுக்கு எது தேவையோ அதை ஊற்றிக்கலாம். அதில் நாம் மைதா மாவை கலந்து முதல்ல வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் இந்த பாலை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். கட்டி பிடிக்காமல் கலக்கணும். அப்போ தான் திக்காட்டு நமக்கு கிடைக்கும் அந்த சாஸ். இதை சிம்மில் வச்சே தான் நம்ம கலக்கி விடணும், இல்லட்டா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். கலக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த சாஸ் வந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பெப்பர், சால்ட், சுகரை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம்.